அரிசி கிலோ 8 ரூபாய் ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தானிட்டு சப்பாத்தி சாப்பிடுறோம் நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அப்பா மதுரங்க என்கிட்ட கேட்டா எனக்கு எங்க தெரியும் நான் மேலே போய் பாரு அவன் ரூம்ல ஓகே நான் பாத்துக்கிறேன் அன்புள்ள அப்பா நான் இந்த லெட்டரை வந்து ரொம்பவே ஒரு வருத்தத்துடன் எழுதுறேன்ப்பா நான் மன்னிச்சிடுங்க என்னோட காதலி அம்மு கூட இந்த வீட்டோட்டே போறேன் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் ஒரு சண்டையை போட்டு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை நான் வந்து ஏற்படுத்த விரும்பலப்பா அதனாலதான்ப்பா நான் சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து போறேன் அம்முவின் அன்பு என்ன வந்து ரொம்பவே அவளுக்கு அடிமையாக்கிட்டுப்பா இங்க அம்முவை பார்த்தா உங்களுக்கு அது புரியும் பேரை அவ உடம்புல பச்சை குத்தி வச்சிருக்கா ரொம்ப நல்லவாப்பா அதுவும் இல்லாம இப்ப அவ கர்ப்பமா இருக்கா அத கலைக்க அம்முக்கு வந்து இப்போதைக்கு விருப்பம் இல்லப்பா எனக்கும் அம்முக்கும் நிறைய வயசு வித்தியாசம் இருக்கு அம்மு வயசு 42 இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லப்பா அவட்ட பணம் இருந்தாலும் எங்க உறவு வந்து ஒரு உறுதியான உறவுப்பா அம்முக்கு பல காதலர்கள் இருக்காங்கப்பா ஆனா அத்தனை காதலர்களையும் எனக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவமும் இடமும் கொடுத்துருக்காப்பா என் மூலமா நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காப்பா அம்முக்கு கூ நதி பக்கத்துல ஒரு அழகிய குடிசை இருக்குப்பா அங்கதான் நாங்க தங்கி இருக்கோம் அம்மு தான் கஞ்சா பிசினஸ் செய்யற மொத்த வியாபாரிப்பா போதை வஸ்துகளை நாங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா சீக்கிரமே ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்க நடத்துவோம் அப்படிங்கறது வந்து இதுல எது ஐயமும் இல்லப்பா சில போதை வஸ்துகள்ல பாத்தீங்கன்னா நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன் ரொம்ப சுகமா இருக்குப்பா அது போல டாக்டர்ஸ் வந்து சீக்கிரம் வந்து எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்கப்பா கண்டுபிடிச்சிருந்தா வேண்டிக்கிடுங்கப்பா ஏன்னா அம்மு அப்பதான்ப்பா எய்ட்ஸ்ல இருந்து குணமடைவா அப்பா நீங்களும் அம்மாவும் என்னை பத்தி கவலைப்படாதுங்க எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் நானும் அம்மாவும் நல்லபடியா இருப்போம் எனக்கு இப்பதான் 15 வயசு ஆகுது என்னைக்காவது ஒரு நாள் உங்க பேர குழந்தைகளை கூட்டிட்டு உங்களை கண்டிப்பா நான் வந்து பார்க்க வருவேன்ப்பா இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் மதன் பின் குறிப்பு அப்பா நான் முன்போக்கம் எழுதியது எதுவுமே உண்மை இல்லை நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ மோசமான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது நான் 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வுல கணக்கு பாடத்திலையும் ஆங்கில பாடத்திலையும் தமிழ் பாடத்திலையும் தேர்வானதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா அதனால எனது ப்ராகிரஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம பீரோ கீழே வச்சிருக்கிறேன் சோ நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அதை மட்டும் சைன் போட்டுட்டு போயிருங்க என்னப்பா நான் நம்ம பக்கத்து வீட்டுல தான் பா இருக்கேன் ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம் எவ்வளவு பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா